தமிழ் சினிமாவில் மார்ச் மாதம் லாஸ்ட் வீக்கில் என்னென்ன புதிய படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது, எந்தெந்த படங்கள் எந்தெந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் முதலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் என்னென்னு பார்க்கலாம். மலையாள நடிகர் பிருத்திவிராஜோட நடிப்பில் அடுத்த படம் ஆடு ஜீவிதம். படம் பேன் இண்டியா ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரியே பேன் இண்டியா லெவலுக்கு ப்ரொமோஷன் பண்ணி படம் அஃபீஷியலாக மார்ச் 28 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட் படமான காட்ஜில்லா காங் படம் அஃபீஷியலாக தமிழ் டப்பில் மார்ச் 29 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. படம் இந்தியாவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் மேஜராக இந்த 4 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வாரம் ஹாலிவுட் படம் தமிழ் டப்புடு வெர்ஷன்ஸில் காட்ஜில்லா காங் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மற்றும் தமிழில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. தமிழில் என்னென்ன படங்கள்னால் த பாய்ஸ் மற்றும் ஆண்ட்ரியா நடிப்பில் கா, இடி மின்னல் காதல், வெப்பம் குளிர் மழை, பூமரங்கல், நேற்று இதே நேரம், ஹாட்ஸ்பாட் மற்றும் அழகி. அழகி படம் ஏற்கனவே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தை இந்த வாரம் தியேட்டரில் ரீ ரிலீஸ் ஆகுது. ஹாட்ஸ்பாட் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் சென்சார் போர்ட் வழங்கியிருக்காங்க. இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் இந்த வாரம் 10 மேற்பட்ட படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதில் புதிய படமாக 9 படங்கள் ரிலீஸ் ஆகுது, ஒரு படம் ரீ ரிலீஸ் ஆகுது மற்றும் 2 படங்கள் டப் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள், இப்போதைக்கு இன்ஸ்பெக்டர் ரிஷி மற்றும் அஃபீஷியலாக நவீன் சந்திரனோட நடிப்பில் வெப்சீரீஸாக அமேசான் பிரைம் மார்ச் 29 மல்டி லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. இந்த படத்தை தவிர்த்து இந்த வாரம் பிரேமலு படம் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் ஓடிடி ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. படம் மலையாளம், தமிழ் மற்றும் தெலுங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் ஹாட்ஸ்டாரில் மார்ச் 29 பிரேமலு படம் ஹாட்ஸ்டார் ஓடிடி ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இந்த வாரம் இந்த படங்களெல்லாம் புதிய படங்களாக தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது.